ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ரோட்டு கடை காளான் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சே ரொம்ப டேஸ்டியாக ஹைஜீனிக்காக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இதுக்கு நானும் ஒரு கால் கிலோ முட்டைகோஸை நல்லா பொடியாக வெட்டி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த முட்டைகோஸ் வந்து ஒரு கப் இருக்கும். அந்த ஒரு கப் முட்டைகோஸுக்கு நான் வந்து அரை கப் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா மொறுமொறுன்னு வரதுக்காக அரை கப் மைதாவும் கால் கப் கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாயை பொடியாக வெட்டி அதில் சேர்த்துருங்க. அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை டீஸ்பூன். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணுங்கள். இதை பிசையறதுக்கு நீங்கள் தண்ணி தெளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை அழுத்தி பிசையும் போதே முட்டைகோஸ்லேருந்து வெளியே வர தண்ணி வச்சு இதை நம்ம அழகாக பிசைஞ்சிடலாம். சப்போஸ் நீங்கள் பிசையும் போது தண்ணி தேவைப்பட்டால் லேசாக தண்ணியை தெளித்து அதை பிசைஞ்சால் போதும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிலாம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பக்கோடா மாதிரி அதை போட்டு எடுத்துக்கலாம். இதை லோ ஃப்ளேமில் வச்சு கருக விடாமல் நல்லா முறுமுறுன்னு போட்டு எடுத்துக்கோங்க. இந்த ரோட்டு கடை காளான் மசாலாவில் மஷ்ரூம் சேர்க்க மாட்டாங்க, வெறும் முட்டைகோஸில் தான் செய்வாங்க. என்கிட்ட மஷ்ரூம் இருந்ததுனால இந்த ஒரு கப் முட்டைகோஸுக்கு அரை கப் மஷ்ரூம் நான் சேர்த்துருக்கேன். மஷ்ரூம் இல்லைன்னா வெறும் முட்டைகோஸில் கூட அதை செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா முறுமுறுன்னு ஆகிற அளவுக்கு அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கடையில் இதை ஏற்கனவே ரெடிமேடாக போட்டு முறுமுறுன்னு நமக்கு எடுத்து வச்சுருப்பாங்க. நம்ம கேட்கும்போது இதை மசாலாவில் மிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு சூடாக கொடுப்பாங்க. நம்ம அதே மாதிரி டேஸ்ட்டை நம்ம வீட்லேயே செஞ்சு கொண்டு வர முடியும். இப்போ 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணியில் கட்டி இல்லாமல் கரைச்சி அதை எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் ஒரு வெங்காயத்தை பொடியாக வெட்டி அதை ஃப்ரை பண்ணுங்கள். அது கூட அரை டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், கரம் மசாலா கால் டீஸ்பூன், கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். இது கூட இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன். இதுக்கு உப்பு மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நம்ம சாஸ்லாம் சேர்க்க போனால் அதிலே கொஞ்சம் உப்பு இருக்கிறதுனால அதில் கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்தா போதும். இந்த மசாலா நல்லா ஒன்றுக்கு ஒன்று கலந்து நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா அரை தக்காளியை அதில் மிக்ஸ் பண்ணி அதையும் நல்லா வதக்குங்க. இதுக்கு நம்ம 2 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்க்க போகிறோம். டொமேட்டோ சாஸ் இல்லைன்னா 1 தக்காளியை நீங்கள் போட்டுக்கலாம். அதே மாதிரி 1/2 டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்க்கலாம். சோயா சாஸும் இல்லைன்னா நீங்கள் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இந்த காளான் மசாலா நல்லா புளிப்பு காரமாக இருக்கும், அதனால தான் நம்ம டொமேட்டோ சாஸ் தக்காளி எல்லாமே சேர்க்குறோம். இப்போ ஒரு 100 ml அளவுக்கு அதில் தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணி அதை நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் அந்த முட்டைகோஸை அதில் போட்டுருங்க. போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மழை காலத்தில் நம்ம இந்த மாதிரி வீட்டிலே ஈஸியாக செஞ்சு சாப்பிட்லாம். வீட்டிலே செஞ்சு கொடுக்கறதுனால குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வெளியே போய் நம்ம வாங்கி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மாவு அதில் ஊற்றிடலாம். நம்ம கடைசியில் அந்த கார்ன்ஃப்ளவரை ஊற்றினா தான் நம்ம கடையில் கொடுக்குற மாதிரி அந்த செமி கிரேவி கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், லேசாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சம் கொத்தமல்லி அதில் கார்னிஷ் பண்ணி அதை நம்ம இறக்கி வச்சிடலாம். இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் அந்த மஷ்ரூமை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், விஜயராம் ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.